ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பில்டிங் கட்டும்போது ஒரு காலம் போடுறோம். ஸோ அந்த காலமில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ராட்ஸ் போடலாம், அந்த காலமோட சைஸை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் இருக்கலாம். ஸோ ஒரு வீடு நார்மலாக வந்து ஒரு வீடு வந்து நீங்களே கட்டுறீங்க, ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணக்கூடிய தப்பு எந்த இடத்துல நடக்குதுன்றதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த காலமில் இருக்க கம்பி அண்ட் காலமோட சைஸ் வந்து எதை பொறுத்து டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு பில்டிங் வந்து காலம் வந்து எப்படி டிசைன் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தத்தில் வந்து ஒரு பில்டிங்கோட டோட்டல் லோடு, ஸோ இந்த மொத்தத்தில் எத்தனை ஃப்ளோர் கட்டுறீங்களோ அத்தனை ஃப்ளோரோட லோடு வந்து நம்மளுக்கு மொத்த பில்டிங் வந்து கிரவுண்டுக்கு தான் வரப்போகுது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுற ஐடியா இப்போதைக்கு இல்லை, ஸோ நாளைக்கு கட்டுறீங்களோ இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு கட்ட போகிறீங்க. ஸோ எந்த மேக்ஸிமம் வந்து நீங்கள் கட்ட போகிறீங்க, ஃப்யூச்சரில் எவ்வளோ கட்ட போகிறீங்களோ அதுக்கு இப்போயே வந்து நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரை டிசைன் பண்ணி வச்சுக்கணும். இது பேசிக்கான ஒரு ஃபேக்டர். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ லோடு வந்து வீடு வந்து கட்ட போகிறோன்றதை வந்து முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான டோட்டல் லோடை வச்சு, ஸோ அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ வந்து வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான், அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எதுக்கு இவ்வளோ கம்மின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். பட் நாளைக்கு கட்ட போகிற ரெண்டாவது மாடி இல்லை மூணாவது மாடியோட லோடும் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் காலம் தான் வந்து கடத்த போகுது, அதாவது வந்து லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் டிராயிங் போட்டு அதுக்கான கம்பியை வந்து டிசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரக்சர் டிராயிங் நான் போடாமல் ஒரு 4x4 12mm யூஸ் பண்ணுறேன், 6x6mm யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போகிறது ரொம்பவே வந்து தப்பான விஷயம். ஒரு காலமில் வர கம்பியை வந்து நம்மளாக வந்து கண்டிப்பாக டிசைட் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு தனியாக ஸ்ட்ரக்சர் டிராயிங் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ப்ரொஃபஷனே அது தான். நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து எத்தனை நம்பர் ஆஃப் காலம் கம்பி வரும்னு சொல்லி ஒரு டிராயிங், நார்மலான ஒரு சின்ன வீடு கட்டுற ஹவுஸ் ஓனர்ஸ் கூட இதை பண்ணலாம். பண்ணும்பொழுது ஒரு 10,000 ரூபா செலவாகலாம், 5,000 ரூபா செலவாகலாம். ஆனால் நீங்கள் தப்பாக வந்து உங்களோட மேசன் சொல்கிறாரு, இல்லை வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு 6 நம்பர் 12 போடுங்க இல்லை 16 போடுங்கன்னு ஒரு தப்பான கல்குலேஷனில் காலம் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு லாஸ் ஆகலாம், லைக் நிறைய கம்பி போட்டு காஸ்ட் வந்து அதிகமாக போகலாம். ரெண்டாவது வந்து கம்மியான கம்பி போட்டு நாளைக்கு நீங்கள் வீடு கட்டும்பொழுது உடனே எதுவுமே ஆகாது, லாங் டேர்ம் எஃபெக்ட் தான் பில்டிங்கில். நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 5 இயர்ஸ்க்கு அப்புறமா திரும்ப வந்து லோடு கொடுக்கும்போது இல்லை மேலே எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்கள் பில்டிங்கில் நிறைய கிராக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது கேட்டகரி கம்மியாக போடுறதுனால. ஸோ அதே மாதிரி வந்து காலமோட சைஸ் இருக்குது, ஒரு 9x9 inches இல்லை 9x1 feet நிறைய சைஸ் இருக்குது. இந்த சைஸ்லாம் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பில்டிங், ஸோ என்ன பில்டிங் இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சர் வருது மேலே, ப்ளஸ் வந்து எவ்வளோ லென்த் வந்து அடுத்த காலம் இருக்குது, ஸோ இதெல்லாம் பொறுத்து டோட்டல் லோடை பொறுத்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் ப்ராப்பராக வந்து காலமை வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. ஒரு காலமை வந்து தப்பாக நம்மளே வந்து டிசைன் பண்ணி நம்மளான நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மேசன் சொல்கிறாருன்றதுக்காக வந்து ஒரு காலமில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ராட்ஸை போட்டு பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தான் லாஸ் ஆக போகுது. நீங்கள் வந்து 100% ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் கிட்ட ஒரு 5,000 இல்லைந்து 10,000 தான் ஆகும் ஒரு சின்ன லெவல் வீடு கட்ட சொல்ல. கிரவுண்டு ஃபஸ்ட்டு இல்லை கிரவுண்டு செகண்ட் போடுறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10,000-15,000 ஆகலாம். இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் கிட்ட கொடுத்து உங்கள் பில்டிங்கான டிராயிங்கை வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ராட் போடணும் காலம் போடணுன்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சேவிங் தான், லாஸ் கிடையாது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் கிட்ட போனால் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு மருந்து சொல்லுவார். ஸோ இதுவே வந்து மெடிக்கலில் போனால் டேரெக்டாக அதே மருந்து தானே தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக வந்து ஒரு மேஸ்திரி கிட்ட கேட்டு வந்து காலமை போடுவோம். ஸோ இந்த மாதிரி கேஸில் தான் இது ஃபாலோ ஆகும். நீங்களாக வந்து காலமை வந்து மேசன் சொல்கிறாரு இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு திரும்ப பெரிய ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட தான் போவீங்க. அதே மாதிரி நாளைக்கு பெரிய ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் இல்லை சிவில் இன்ஜினியர்ஸை தேடி தான் வரணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்போவே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கிட்ட பார்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களோட பில்டிங் வந்து கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட சஜஷன் அபவுட் த காலம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு ஒரு வீடியோவில் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.